Hi friends, welcome back to Mama with Babyma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு நான் இன்னைக்கே வீடியோ எடுத்து இன்னைக்கே ரிலீஸ் பண்ண போறோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் இந்த வீடியோ வரும். இப்போ வந்துட்டு நாங்க மோனாவும் நானும் வந்துட்டு ஃபாதர்ஸ் டேக்கு மோனா எல்லாம் செய்யலாம் அப்படினா நான் சொன்னேன் எப்ப பார்த்தாலும் நம்ம கேக் வெட்றோம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துறோம். எல்லாம் நார்மலா இருக்கு. சரி இந்த தடவை வந்து நீங்க நிறைய ஒரு தடவை சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் நாங்க நிறைய செய்யறோம். பட் ஆனா வந்துட்டு அதெல்லாம் வெளியில காட்ட வேணாம்னு நினைச்சோம். நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால இந்த வீடியோவை நாங்க இதுக்காகவே நாங்க போடுறோம். என்னோட சர்ப்ரைஸ் வந்து என் வீடியோல வரும். மோனாவோட சேனல்ல மோனா பண்ற சர்ப்ரைஸ் வரும். இது நான் வந்து எங்க அப்பாக்காகவும் அவங்க அப்பாக்காகவும் இறந்த எங்க ரெண்டு பேர்த்தோட அப்பாக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த ஃபாதர்ஸ் டே நாங்க செலிப்ரேஷன் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிட் டவுன் டவுன்ல இல்ல சீட்ல சிட் டவுன் சொன்னேன். ஸ்டாண்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். Go. Friends, நம்ம இப்ப சர்ப்ரைஸ் கிட்ட நெருங்கிட்டோம். என்ன சர்ப்ரைஸ் என்ன பண்ண போறோம் எங்க அப்பாக்காகவும் அவங்க அப்பாக்காகவும் இவருக்காகவும் ஃபாதர்ஸ் டே எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வயலில் மியூசிக் போட்டுக்கிற யாரும் மியூசிக் போடுறது இல்லை. ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட் வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்து மாமா வந்து கூப்பிட்டு சர்ப்ரைஸாக காட்டிட்டு அவர் கையால் இந்த ஃபுட்டை டொனேட் பண்ண சொல்றேன். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ மாமாவுக்கு நம்ம ஃபோன் அடிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ மாமாவுக்கு ஃபோன் பண்ண போறோம். நாங்கள் எங்கே வந்தோம் ஏதா வந்தோம்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கிளம்பி மட்டும் போகிறோன்னு மட்டும் எங்கள் அம்மா கிட்ட தகவல் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவர் வெளில போயிருக்காரு. அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பி இப்போ வந்திருக்கோம். அவர் வெளியில் எங்கே போனார்னு தெரியல. வேலையாக போயிருக்காரு. அவர் இங்கே வர வைப்போம். நம்ம எவ்வளோ தடவை வர வைப்போம். எங்கே இருக்கிறாருனே தெரியல. ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டு எப்போன்னு பார்த்து என்னம்மா ஃபோன்லாம் இப்படி இல்லை அலற வேணாம் ஃபோனு டிஜே ஸ்பீக்கர் மாதிரி. ஆமாம் ஆமாம். எங்கே இருக்கம்மாம்மா? சரி நாங்க ரெண்டு பேரும் இங்க வெளில வந்தோம். அங்க இருக்கோம். நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வா வந்த உனக்கு ஒண்ணு சொல்றேன். இங்க பாத்திமா சர்ச் இருக்குல்ல உள்ள முன்னாடி இந்த மாதா ஸ்டாச்சு இருக்குல்ல அங்க இருக்கோம். வா. இல்ல சீக்கிரம் வா. உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒண்ணு வாங்கிருக்கேன். வா ஃபாதர்ஸ் டே உனக்கு. அலையாதவா முதல்ல வந்து பாரு என்னன்னு. இந்த பாட்டியம்மா வந்து இங்க ஒரு சேர புடிச்சு உட்கார்ந்துக்கிச்சு. யாரு அது பாட்டியம்மா? நம்ம வெயிலுக்கு நிக்க முடியலமா. வெயிலுக்கு நிக்க முடியல. இது இவர் எப்ப வருவார்னே தெரியல. ஐயோ ரொம்ப டூ மச் ஹாட். ஓ நான் கருப்பி போயிடுவேன். நான் கலரா வீட்டுல உட்காந்து வந்துச்சு வந்துச்சு கொடுக்குறேன். என்ன பண்ண போறீங்க? சந்தோஷம். மறைந்த எங்க அப்பாக்காகவும் உங்க அப்பாக்காகவும் உங்க அப்பா கிட்ட போய் ட்ரீட் கேளுங்க. என்கிட்ட கேட்க கூடாது. அப்ப உங்க பாட்டி கேட்க முடியாது. நான் கேட்கவே இல்லையா எங்க அப்பா கிட்ட? நானும் கேட்கல. நீ உங்க அப்பா கிட்ட வேணும்னா உங்க அப்பா கிட்ட நீ கேட்டுக்கோ. குத்தாருனா என்ஜாய் பண்ணு. அவங்களோட ஆசீர்வாதமும் மத்தவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியம் தானே. ஆமா ஆமா முக்கியம். அதனால அதுக்கு போய் நம்ம செலவு பண்ணிட்டு வரணும்ன்ற அவசியம். அதனால நம்ம இல்ல இந்த ஃபாதர்ஸ் டே வந்து நான் வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு பண்ணிருக்கேன். என்ன செலிப்ரேஷன்? என்ன செலிப்ரேஷன் அப்படினா எங்கள நீ வெளியில பீச் கூட்டி போவோம். அதான் செலிப்ரேஷன். அவ நல்ல மூட நீ ஸ்பாயில் பண்ற நீ. சரியா? கேக் வெட்டல. gift வாங்கல. சரியா? ஆனா உனக்கு அதுக்குலாம் காசு இல்ல. gift வாங்கல. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அட வேற ஒரு gift வாங்கி வச்சிருக்கோம். அது வேற மாதிரி. சரியா? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இதை எந்த அளவுக்கு நீ எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னா மற்றவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபுட் டொனேட் பண்ண போகிறோம். அது சூப்பர். ஓகே. அதனால நாங்கள் வந்து ஃபுட்டு வாங்கி வச்சிருக்கோம். ஓகே சூப்பர். கையாலே நீ ஃபாதர்ஸ் டேக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் டொனேட் பண்ணுறேன். டன். வா போய் வா. வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கிட்டீங்களா? வெல்ல தான் போய் குடுங்க. ஆமா வா. வடி இருக்கு அப்பளம். எது ரைட்டா நான் எடுத்துறேன். ஓ வா. பா டன் டன். ஏய் குடுங்க. ஏய் குடுங்க.
மா ஒரு தால்ச்சா ஒரு ரைத்தா என்னப்பா போடடி அவர் அம்மா தள்ளிங்க பாப்பா நீ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் பேபிமா வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை பண்ணிருக்கு. அதுக்கு வந்து பாப்பா தான் காரணம்னு நினைக்கிறேன். இல்ல நான் தான் சொன்னேன். இல்ல நீயா சொன்னே? இல்ல இல்ல நான் தான் யோசிச்சேன். கேக் வெட்டணும், சினிமா கூட்டு போகணும், பீச்சுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி செலவு பண்ணாம இப்படி ஒரு 50 பேருக்கு இது ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்ற அறிவு திடீர்னு வந்துருச்சு. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ரொம்ப நாள் நினைச்சிருந்தாப்பா அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன ஒரு தடங்கள் வந்து என்ன இது சாத்தான் வந்து ஒன்னு சோதிச்சு என் கையில காசு இல்லாம பண்ணிடுதுப்பா. இந்த தடவை இதுக்காகவே நான் எடுத்து வச்சிருந்தேன். வெரி குட் வெரி குட், சந்தோஷப்படுறேன். இதுதான் கிராண்ட் செலிப்ரேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன் வருஷா வருஷம் நீடிக்கும். பெல் கூட அடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலி இது ஏன் நாங்கள் வீடியோவா எடுத்து போட்டோம் அப்படின்னா இதை இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்களும் ஒரு 10 பேர் அந்த மாதிரி பண்ணலாம். அதனால ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இதை வீடியோ நிறைய பேர் சொல்றீங்க. அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கேக் வெட்டி நம்மளே நம்மளுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறது வந்து நம்ம பர்த்டேக்கு பண்றோம், மற்ற எல்லா விஷயத்துக்கும் பண்றோம். சரி இந்த மாதிரி ஒரு டே வரும்போது எனக்கு பயமாயிடுச்சு. என் பிள்ளை வந்து விஷ் பண்ணும்போது எனக்கு பயம் இல்லை. அதே பேபிமா வந்து விஷ் பண்ணும்போது பயம் வந்துருச்சு எனக்கு. அஜய் ஜோ ஃபாதர்ஸ் டேவா, இதுங்களுக்கு நாலு கிழமெல்லாம் ஏதாச்சும் ஒரு சாக்கு கிடைக்கணுமேன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாகவும் இருக்குது. வெரி குட், கீப் இட் அப் பேபிமா. அறிவு வந்துருச்சு எங்கே இருந்தோம். ஏன்னா ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து இல்லை. அது நானே ஒரு இதில் பார்த்தேன், அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது நல்லது தான். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி செய்யணும், நம்ம பண்ணுறத பார்த்து ஒரு 10 பேர் வந்து செஞ்சாங்கன்னா சந்தோஷம் தானே. அந்த ஒரு பர்பஸ்க்காக வீடியோ எடுத்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நினைச்சோம் நீங்க வந்து